இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திர பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ரொம்ப அற்புதமான சில விஷயந்தான் அதற்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இதில் சிவசூத்திரங்கிற வகுப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக மிக பிரம்மாண்டமாக நடந்தது நிறைய பேர் அதில் சேர்ந்தீங்க அது மட்டும் இல்லாத அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பைரவம் இந்த பைரவம் க்ராஸ் இன்னும் நிறையா பேர் சேர்ந்துருக்காங்க அவங்களுடைய தெரிந்தவர்கள் எல்லாத்தையும் இதில் சேர்த்து விட்டுருக்காங்க அடுத்தது ஸ்ரீயந்திரம் இந்த ஸ்ரீயந்திரம் வகுப்பு ரொம்ப 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 அற்புதமாக நடந்தது இப்போ அடுத்தது த்ரயம்பகம் இந்த த்ரயம்பகம் அப்படிங்கிற அந்த வகுப்பு மிக விசேஷம் வாய்ந்தது இந்த திரையம்பகம் நம்ம வாழ்க்கையில் எதை நாம் நினைக்கிறோமோ அந்த நினைக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வெற்றி அடைவது எப்படி எத்தனையோ வருத்தங்கள் இருக்குங்க இந்த வருத்தங்கள் போகிறதுக்கு இறைவன் எனக்கு வழிவகுத்திருக்காரா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடையிறதுக்கு எதேனும் வழி இருக்கா எனக்கு மன சங்கடம் போகணுங்க எனக்குள்ளே இருக்கக்கூடியது சரியாக தவறா என்னோடய யோசனை சரியாக தவறா இத்தனை நாள் உழைச்சாச்சு அந்த உழைப்புக்கு மதிப்பே இல்லையே இனி என்ன பண்ணுறது இந்த திரையம்பகம் வகுப்பு அதாவது இந்த இந்த லெக்சர் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் திரையம்பகத்தில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் வாழ்வியலை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி கொண்ட வகுப்பு இந்த பிரம்மாண்டமான வகுப்பு ஆன்லைன் கிளாஸில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் பத்து நாள் வகுப்பு என்னுள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வகுப்புங்க சரி இன்றைய தினத்தில் பார்த்துக்கலாம் ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம வந்து சந்தன குங்குமம் வைப்போம் இல்லையா இந்த உல உலகத்தில் எல்லா பொருட்களும் சக்திமயமான பொருட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அதுலேயும் விபூதியில் இருக்கக்கூடிய மகத்துவம் அதீத மகத்துவம் அதனால் தான் விபூதி வைக்கும்போது நம்ம வந்து திரிப்புன்றம் அப்படின்னு சொல்லுவாள் நிறையா பேர் நம்ம வந்து இந்த ஹோமம் பண்ண விபூதிக்கு நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்கீங்க நிறையா பேருக்கு கொடுத்துருக்கோம் அடுத்தது குங்குமம் இந்த குங்குமம் பார்த்துட்டேன்னா அதி உன்னதமான சக்தி வாய்ந்த குங்குமம் இந்த குங்குமம் நிறைய விஷயத்துக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் குங்குமத்தை வைக்கும் பொழுது நம்ம வந்து என்ன மந்திரத்தை சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷம் குங்குமத்தை வைக்கும் பொழுது நம்ம எந்த மந்திரத்தை சொல்கிறது இன்னும் உன்னதமான பலன்களை தரும் அது தான் இன்றைக்கி ஆன்மீகத்தை கொள்ள நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நெற்றியில் வைக்கக்கூடிய குங்குமம் ஹரித்ரா குங்குமம் என்ற பெயர் இந்த ஹரித்ரா என்ன மஞ்சளினால் ஆன குங்குமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மஞ்சளினால் ஆன குங்குமத்தில் விசேஷ குங்குமம் என்னென்ன ஃபஸ்ட்டு அர்ச்சனை செய்த குங்குமம் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண குங்குமம் குரு இடத்துல வாங்கக்கூடிய குங்குமம் யாராவது குருமார்கள் இருந்தால் அந்த குருமார்கள் கொடுத்த குங்குமம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாசினி பூஜை சுமங்கலி பூஜை பண்ணக்கூடிய குங்குமம் மூணாவது குங்குமம் அடுத்தது லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இல்லைன்னா தேவி அஷ்டோத்திரம் செஞ்சு அந்த குங்குமத்தை வாங்கிக்கொள்வது நாலாவது குங்குமம் அடுத்தது சக்கரத்தின் மேல் அர்ச்சனை செய்த குங்குமம் ஐந்தாவது குங்குமம் இப்படி இந்த ஐந்து குங்குமங்கள் கூட சேர்ந்து இன்னொன்று இருக்குது பசு பசுமாடு பூஜை பண்ணும்போது அந்த பசுவுக்கு மகாலக்ஷ்மியினுடைய அஷ்டோத்திரம் சொல்லி சூக்தம் சொல்லி அந்த குங்குமத்தை எடுத்து நெட்டியில் வச்சுக்கிறது இப்படி ஆறு விதமான குங்குமங்கள் மகத்துவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு இந்த குங்குமங்கள் நாம் நம்ம வீட்டிலேயே வைத்து செய்யலாம் மகாலட்சுமியுடைய நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் இருக்குது கொஞ்சம் குங்குமம் வெத்தலை பார்க்க எடுத்து வச்சுட்டு மகாலட்சுமிக்கு அஷ்டோத்திரம் சொல்லி அந்த குங்குமத்தை நெற்றியில் எட்டுக்கிறது பெரிய மகத்துவத்தை கொடுக்கும் நெற்றியில் எட்டுக்கொள்ளும் பொழுது ஓம் மகாலட்சுமியை நமஹ ஓம் சக்தியை நமஹ ஓம் சக்தியை நமக இப்படி இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம நெற்றியில் எட்டுக்கிறது மோதிர விரலால் எட்டுக்கணும் மோதிர விரலால் எட்டுக்கணும் கிழக்கு வடக்க பார்த்து நின்று இந்த மோதிர விரலால் எட்டுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படி இட்டு கொள்ளும் பொழுது ஒரு சுத்து வலதுபுறமாகவும் மேல் நோக்கியும் இருந்தது அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய சக்தியினை கொடுக்கும் ஏழு ஆதார சக்கரங்களில் இந்த இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த சக்கரம் மகத்துவம் வாய்ந்த சக்கரம் இந்த சக்கரத்தில் நாம் அந்த குங்குமத்தை வைக்கும் பொழுது உன்னதமான பலன்களை கொடுக்கும் மகாலட்சுமியினுடைய நாமமும் சக்தி என்ற நாமமும் நமக்குள்ளே பெரிய சக்தியினை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இந்த ஆறு வகையான குங்குமங்களில் எனக்கு ஏதோ ஒரு வகையான குங்குமம் எனக்கு நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூரில் இருக்கேன் என்னால் இந்த அர்ச்சனைகள்லாம் நான் பண்ண முடியாது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பௌர்ணமி அன்னைக்கு குங்குமார்ச்சனை பண்ண குங்குமங்கள் நம்ம கொடுக்குறோம் இந்த குங்குமங்கள் பெற்றுக்கொள்ள செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க இது பிரசாதம் மிக உன்னதமான பிரசாதம் இன்றைய தினத்தில் நெற்றியில் வைக்கக்கூடிய குங்குமங்களில் ஆறு வகை அர்ச்சனை கொண்ட குங்குமத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த ஆறு வகையில் ஏதாவது ஒரு வகையில் நம்ம அர்ச்சனை செய்தால் அந்த குங்குமத்துக்கு மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கும் அப்பேற்பட்ட பலன்கள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது பலங்கள் நமக்கு கூடி வரும்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தத்தில் ஆறு வகையான அர்ச்சனை செய்த குங்குமத்தை பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ மகேஷர் வேல்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா நன்றி